உரிமையில பேசினா அர்த்தம் அதுல நான் சொன்னது உரிமை இருத்தனையான தொண்டி நாட்டுக்கு உங்க அப்பா எப்படி மண்ணு சொல்லியா? அப்படித்தான் நாங்க சொல்லி வச்சோம். சேரநாடு, கோளநாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, ஆமா நான்கு நாடு கொண்டது நம்ம இந்தியா. அந்த சிற்றூருக்குள்ள அரசு இந்தியாவே நான்கு நாட்டுக்குள்ளதா இருக்கு. உண்மை சேரநாட்டு ஆண்ட மண்ணை யாருன்னு யாரு சொல்லியா? அவருதான் இடத்துக்கு நீ தானே காவலாளி, நீ நம்பி மண்ணே அப்படின்னு சொல்லி உங்க அப்பாவ. ஆமா நம்பி மண்ணா ஒரு நாட்டு ஆளக்கூடிய மண்ணு, நாட்டு ஆளக்கூடியவர் தான் மண்ணு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஊரே ஆளக்கூடியவரை நாட்டை மண் சொல்லுவாங்க. கிடையாது ஒரு வீட்டு ஆளக்கூடிய குடும்ப தலைவர் சொல்லுவாங்க. ஊர் ஆடுறவர் யாரு? நாட்டாமை. ஆமா ஊர் தலைவர் சொல்லுவாங்க. ஆமா ஆமா அவருக்கு பேர் இருக்கும்ல இருக்கு. அதே மாதிரி உங்க அப்பா நம்பி மண்ணிய எந்த நாட்டு ஆண்ட மண்ணை சேர நாட்டு ஆண்டது சேர செங்குட்டுவேன். ஆமா சோழ நாட்டு ஆண்டது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். பாண்டிய நாட்டு ஆண்டது யாரு? பாண்டிய மன்னன், பாண்டிய நெடுஞ்செழியன், செண்பக பாண்டியர் நிறைய இருக்காங்க. உங்க அப்பா தொண்டை நாட்டு ஆண்ட மண்ணுங்கிறிய, தொண்டை நாட்டு ஆண்ட மண்ணு பேரை மட்டும் சொல்லியா? தொண்டை நாடு, அதே சிற்றூர் தலைவர். என்னையா பேசுற? உங்களுக்கு பேசுறது புரியல. ஏன் என்ன குடுக்குற சம்பளத்து இந்த மாதிரிதான் வருது? அவ்வளவுதான் சம்பளம் தொண்டை. சரி உங்க தொண்டை நாட்டு ஆண்ட மண்ணு பேர் சொல்லியா? என்ன சொல்லவா? சொல்லுங்க. தொண்டை நாடு மன்னர் வந்து பார்க்க போனா நம்ம இப்ப நேர தஞ்சாவூர் போறோம். இப்ப தஞ்சாவூர், தஞ்சாவூர் போறதுக்கு முன்னாடி திருச்சி, திருச்சியில இருந்து புதுக்கோட்டை. அது இல்ல, அது இல்ல, அது இல்ல. தஞ்சாவூர் தொண்டை நாட்டு ஆண்ட மன்னர் யாரு அப்படின்னா ஆதொண்டை சக்கரவர்த்தி. ஆமா ஆதொண்டை சிற்றூர். சிற்றூர்னா எத்தனை வீடு இருக்கு? ஒரு எட்டு வீடு இருக்கும். எட்டு வீடா? எட்டு வீடு. ஏழு வீடா? ஏழு வீடு. 42 ஓட்டு. 42? ஆமா ஆமா ஓட்டுலாம் எல்லாமே இப்ப பண்ணியாச்சு. ஓட்டுல போட்டுக்கலீங்க? போடுவோம்ல. சரி உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் நம்பி மன்னன். மறுபடியும் நம்பி மன்னன் சொல்லாதயா? ஆமா அப்பாவுடைய பேரு சொல்லியா? நம்பி ராஜன். நம்பி ராஜன் சொல்லக்கூடாது. வேற என்ன? நம்பி, நம்பி சொல்லு. நம்பி, நம்பி மன்னன் மாத்த ஆளக்கூடியவர். நம்பி ராசி அப்படின்னா ஒரு சித்தரசன், சித்த ஊர ஆளக்கூடியவர். வாங்குற சம்பளத்துல 100 தானே விடியா? சரி விட. அதனால உங்க அப்பா பேரு நம்பி தலைவர். நம்பி தலைவர், நம்பி தலைவர். நாட்டு மக்கள் உங்க அப்பாவை நம்பி? ஆமா. உங்க அப்பா நாட்டு மக்களை நம்பி, அதனால அவர் பேரு நம்பி. நம்பி. உங்க அப்பாவுடைய பேர் என்ன? அதான் நம்பி. என்ன பேரு?
இவங்க அம்மா பேர் என்ன? நங்கை மோகினி. நங்கை என்றால் பெண்ணு. ஆமா, மோகினி என்பது அழகு, ஒரு அழகான பெண்ணை குறிக்குது. இது எங்க அம்மா? உங்க அம்மாவுக்கு பேர் என்ன? அதான் நங்கை மோகினி. வரவேற்பது தமிழுடைய பண்பாடு. வள்ளியே காதலிக்கிறேன். இந்த பழக்கத்தை தான் மாத்த முடியல. முடிஞ்ச வரைக்கும் அவ்வளவுதான், அட்வான்ஸ் காசு போயிருச்சு. சொல்லிட்டு குத்துறேன்.
அது எங்க கூட்டத்தில் உள்ள சாமியில ஊசி பாசி விக்கிறேன்னு சொல்லி
கேவலமா பேசுது இந்த சாமிய பூரா. ரோசப்பட்டு எங்க கூட்டத்துல ஒரு சாமி கிளம்பி சிங்கப்பூர் போயிருச்சு. போயிட்டு அங்க போயிட்டு அது என்னது திருச்சி பக்கத்துல இருக்க ஏறு போட்டு ஏறு போட்டு அது அந்த ஏறு போட்டுல வந்து இறங்கி அந்த பெட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு பசியில அப்படி காலை தூக்கி டமக்கு முடிஞ்சு சரி அடிக்கிற சாமி ஒரு சில அடிக்க தெரிய மாட்டேங்குது. அப்ப டமக்கு தூக்கி காலை தூக்கி வச்சோடனே பசியில உள்ள சாமியை பூரா மூக்க பிடிச்சிருச்சு. சிங்கப்பூர் செண்டையை தூக்கி சாப்பிட்டுருச்சு. என்ன பண்ற இந்த குப்பிய முதல்ல உள்ள தள்ளு தங்கச்சி பாலக்காட்டு பாலக்காட்டு எப்ப காட்டுன்னு பப்பனும் போட உள்ள அப்படின்னு ஊருக்கார சொல்ல சொல்லிடக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். வருக வருக வேண்டு வரே பற்றா வனம் ஒழிக்கும்.